வணக்கம். இந்திய உச்ச நீதிமன்றத்தில் முதல் பெண் நீதிபதி சுஜாதா மனோகர். இவர் பிறந்த வருடம் 28 ஆகஸ்ட் 1934 ஆகும். 1978 பாம்பே உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இவரே முதல் பெண் நீதிபதி என்ற பெருமையும் பெற்றார். பின்பு 1994 ஜனவரி மாதம் பாம்பாய் உயர்நீதிமன்றத்தின் முதன்மை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். பின் அதே வருடம் ஏப்ரல் மாதம் கேரள உயர்நீதிமன்றத்தின் முதன்மை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது மீண்டும் உயர் நீதிமன்றத்தின் பதவி வகித்த முதல் பெண் நீதிபதி என்ற பெருமை இவரை சேர்ந்தது. பின்பு அதே ஆண்டு நவம்பர் மாதம் சுமார் 16 கழித்து உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இவர் இந்திய நீதிமன்றத்துறையில் உயர் பதவிகளில் இருந்துள்ளார். பின் 1999 சுஜாதா மனோகர் தனது 20 அரசு மக்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்ற பிறகு இவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.